அவரு எதுக்கு இன்டர்வியூ எடுத்து அவர்கிட்ட கேட்டாங்கன்னு காட்சியை எழுதுனது நீங்க நடிச்சது அவரு. அவருக்கு இருக்கலாம் தனி கருத்து இருக்கலாம். ஆக்சுவலா வந்து நீங்க ரெண்டு பேரும் நான் ரொம்ப கிளியர் பண்ணிடுறேன். இந்த பட்டம்மாள் கேரக்டர் சரி குணசேகரன் சரி அவங்க ரெண்டு பேருடைய குணாசிக்கம் அது அல்லவா அல்லவான்னு எனக்கு தெரியாது. பட்டம்மாள் அவங்க ரொம்ப ஆன்மீகவாதி. அவங்கள வந்து ஒரு நிறுவனம் இன்டர்வியூ எடுக்குது, நீங்க புரட்சியா சின்ன வயசுல இருந்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க நான் சாமி நல்லா கும்பிடுவேன்னு. அவங்க உண்மை வாழ்க்கைன்னு அவங்க நினைச்சிடறாங்க. அதல்ல அது. இந்த கதா இது வந்து நான் எப்பையில இருந்து யோசிச்சதுன்னா நான் ஊருக்கு திருமணத்துக்கு போனேன். நாம எங்க ஊர்லாம் கிராமமும் கலந்த ஊர் அது. அப்போ இந்த ட்ரோன் எல்லாம் மேல போறப்ப இந்த பெருசெல்லாம் மேல பார்க்கும் ரகசியம் பேசினா நிப்பாட்டிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா இது அவங்க பார்வையில ஒன்னு இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற அந்த மிடில் ஏஜ்ங்கிறதுல இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கும். அந்த கதையினுடைய தன்மை என்னன்னா அந்த ட்ரோன் விடுறதுலயோ அந்த போட்டோகிராஃபியோ அந்த பெண்களோட நடனமோ அல்ல. இன்னைக்கு இருக்கிற சவ இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுதந்திரங்கிற விஷயத்த வந்து வெறுக்கிற ஒரு கதாபாத்திரம்.